ஞாயிறு நான் அன்பு செய்பவனா அன்பு செய்ய மறுப்பவனா சகோதர சகோதரிகளே இன்று நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான நாள் தாயாம் திருச்சபையானது குருத்து ஞாயிறை சிறப்பிக்கின்றது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒவ்வொரு ஞாயிறும் உயிர்ப்பு ஞாயிறு தான் ஆனால் இந்த ஞாயிறு மட்டும் பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது காரணம் இந்த நாளில்தான் நம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்க இருக்கின்றோம் இயேசுவின் இந்த பாடுகள் எதற்காக இயேசு ஏன் பாடுகள் பட வேண்டும் சிந்திப்போமா அன்புக்குரியவர்களே கடவுள் தான் படைத்த உலகையும் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்களையும் அன்பு செய்கின்றார் தான் அன்பு செய்த ஒரே காரணத்திற்காக இயேசு பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றார் உதாரணமாக யோகா நற்செய்தி மூன்று பதினாறில் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் மேல் அன்பு கூர்ந்தார் இதோ இந்த இயேசு மார்க்கணர் செய்தி எட்டு முப்பத்தி ஒன்றிலே மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர்த்தள என்று இயேசு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து வந்தார் ஆக இயேசுவினுடைய பாடுகள் அவரது சிலுவை மரணம் இவை அனைத்தும் இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடுகள் அப்படியானால் யாரெல்லாம் அன்பு செய்கின்றனரோ அவர்கள் அனைவருமே துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டும் பாடுகள் பட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே உண்மையில் அன்பு செய்யும் ஒவ்வொருவரும் இயேசுவைப் போல துன்பங்களை தைரியமாக ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் அன்பு செய்ய மறுப்பவர்களோ மற்றவர்கள் மீது தங்கள் துன்பங்களை திணிக்கின்றனர் இன்று நான் துன்பங்களை ஏற்றுக்கொள்பவனா அல்லது துன்பங்களை மற்றவர்கள் மீது திணிப்பவனா நான் அன்பு செய்பவனா அல்லது அன்பு செய்ய மறுப்பவனா அன்புக்குரியவர்களை அன்பு செய்ததால் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் மேற்கு ஆப்பிரிக்காவிலே நிஜர் என்ற ஒரு நாடு இருக்கின்றது இங்கு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து வருகின்றனர் இங்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு மறைப்பணியாற்ற பல குருக்கள் இருக்கின்றனர் இவர்களில் நமது கோயமுத்தூரை சார்ந்த ஒரு அருட்தந்தையும் மற்ற இரண்டு அருட்தந்தையர்களும் சேர்ந்து அந்த நிஜர் என்ற பங் ஒரு பங்கிலே அங்கு பணியாற்றி கொண்டு வருகின்றனர் ஒரு நாள் மாலை நேரம் பதினைந்து முதல் இருபது தீவிரவாதிகள் அந்த திருத்த அந்த தந்தையர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை முற்றுகையிடுகின்றனர் அந்த ஆலயத்தை சரமறியாக சுடுகின்றனர் ஆலயத்திற்குள் சென்று அங்குள்ள பொருட்களையெல்லாம் சேதப்படுத்துகின்றனர் நற்கரணை பேழையை உடைத்தெறுகின்றனர் சிறுபங்களை உடைக்கின்றனர் இந்த சத்தத்தை கேட்டு அங்குள்ள ஒரு தந்தை வெளியே வருகின்றார் அந்த தந்தையை பார்த்த தீவிரவாதிகள் அவரை துப்பாக்கியால் சுடுகின்றனர் சுட்ட இடத்திலேயே இரத்த வெள்ளத்திலே அவர் மறித்து போகின்றார் மற்றொரு அருட் அருகில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் மடத்திற்கு சென்று அவர்களை பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்வதற்காக அந்த கண்ணீர் மடத்திற்கு சென்று அங்கு உள்ள அருட்சகோதரிகள் அனைத்து அழைத்து தீவிரவாதிகள் வந்துவிட்டனர் நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தை சொல்லிவிட்டு தந்தை திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார் தந்தையை பார்த்த தீவிரவாதிகள் அவரையும் சுடு சுடுகின்றனர் அந்த கண்ணீர் மடத்திற்கு முன்பாக அவரும் இரத்த வெள்ளத்திலே மறித்து போகின்றார் எனவே அங்கு உள்ள அருட்சகோதரி அனைவருமே அழைத்து வந்து அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே கார் நிறுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு எல்லா அருட்சகோதரிகளையும் அழைத்து வந்து உள்ளே தங்க வைக்கின்றனர் இந்த தீவிரவாதிகள் கண்ணீர் மடத்திற்குள் செல்கின்றனர் அங்கு சென்று எல்லா பொருட்களையும் அடித்து உடைத்து நொறுக்குகின்றனர் துப்பாக்கியால் சுடுகின்றனர் ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு கண்ணீர் கூட கண்ணில் தென்படவில்லை எனவே வந்த இருக்கக்கூடிய கோபத்திலே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அடித்து தரைமட்டமாக்குகின்றனர் அந்த வந்த கோபத்திலே அருகில் இருக்கக்கூடிய வாகனத்திற்கு சென்று வாகனத்துக்கு தீ வைத்து விட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கின்றனர் இந்த வாகனமான தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கின்றது அந்த வாகனம் எரிந்து வரக்கூடிய அந்த புகையானது இவர்கள் இந்த அருட்சகோதரியில் தங்க இருக்கக்கூடிய அறைக்குள் உள்ளே செல்லுகின்றது இந்த அருட்சகோதரிகள் மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர் அந்த வாகனக்காற்று நச்சுப் புகையிலே அந்த மூன்று அருட்சகோதரிகள் அங்கு மூச்சு விட முடியாமல் தன்னுடைய உயிரை அங்கு விடுகின்றனர் ஆம் பிரியமானவர்களே இதையெல்லாம் நடந்து ஒருபுடன் நடந்திருக்க மற்றொரு தந்தை அந்த சுவர் ஏறி குதித்து தப்பிப்பதற்கு முயற்சிக்கின்றார் அப்பொழுது தீவிரவாதிகள் அவரை தொடர்ந்து தாக்க முற்படுகின்றனர் அவர் அந்த பாலை நிலத்திலே உள்ள ஒரு புதரிலே மறைந்து கொள்ளுகின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல இரண்டு வாரங்கள் அந்த பாலைவனத்திலே அவர் நடந்து வருகின்றார் உண்பதற்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அந்த பாலைவனத்திலே அந்த வெயிலிலே நடந்து வந்து நாங்கள் வாழக்கூடிய பாசோ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எல்லை பகுதிக்கு வருகின்றார் அங்கு வந்து அங்கு உள்ள மக்களிடத்திலே நான் ஒரு குருவானவர் என்றும் இங்கு அருத்தந்தைகள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் அழைத்து வருகின்றனர் அப்பொழுது அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது முகம் முழுவதுமே மாறி இருக்கிறது தாடி வளர்ந்து புழுதிகள் சூழ்ந்து அவர் யாரோ ஒரு பிச்சைக்காரைப் போல அங்கு தென்பட்டார் அவரை அழைத்து வந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துவிட்டு அவரை இந்தியாவிற்கு நாங்கள் வழி அனுப்பி வைத்தோம் ஆனால் இரண்டே இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இந்தியாவில் தங்கியிருந்தார் மீண்டுமாக அவர் எங்கள் பகுதிக்கு வந்து வந்து சேர்ந்து விடுகிறார் அப்பொழுது நாங்கள் அவரிடம் கேட்டபொழுது தந்தையை இன்னும் அங்கு இடத்தில் சண்டை முடியவில்லையே அந்த இடத்தில் நீங்கள் ஏன் மீண்டும் செல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் அழகாக சொல்லுவார் இந்த மக்கள் எதுவும் அறியாத பாம்பர மக்கள் படிப்பறிவில்லாத மக்கள் ஆனால் கடவுள் பக்தி மிகுந்தவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் அவர்களுக்கு என் மீது பாசம் அதிகம் நிச்சயம் நான் சென்று அந்த மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆம் அன்புக்குரியவர்களே தன் கண் முன்னாலே இரத்த வெள்ளத்தில் மறித்த சனது சக குருக்களையும் பார்த்தவர் கண்ணீர்களுக்காக அந்த தப்பிக்க முடியாத தருணத்திலும் கூட அந்த மூன்று கண்ணீர்கள் விட்டதையும் பார்த்தவர் மேலும் குறிப்பாக தனது உயிருக்காக போராடியவர் உண்ணவும் தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் அலைந்தவர் ஆனாலும் என் மக்களுக்காக நான் திரும்பி வந்திருக்கிறேன் மீண்டும் அதே மக்களுக்காக பணியாற்றச் செல்கிறேன் என்று கூறினால் இதுதான் அன்பின் உச்சக்கட்டம் தான் அன்பு செய்த குருத்துவ பணிக்காகவும் தான் அன்பு செய்த மக்களுக்காகவும் எல்லாவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொண்டு மறைப்பணியாற்றுகின்றார் இயேசு தான் அன்பு செய்த மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கையளித்தவர் அன்பு செய்தவர்கள் நிச்சயம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது அதனால்தான் தூய பவுல் குருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமகத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அன்பை பற்றி அவர் விலாசமாக எழுதுகின்றார் அன்பு பொறுமையுள்ளது அன்பு நன்மை செய்யும் அன்பு தன்னலம் நாடாது அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவை மூன்றுமே நிலையாக உள்ளன ஆனால் இவற்றுள் அன்பே தலை என்கின்றார் ஆக அன்பு செய்பவர்கள் துன்பத்தை தங்கள் மீது ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனால் அன்பு செய்ய மறுப்பவர்களோ தன்னை சுற்றி இருக்கும் அனைவரிடமும் துன்பத்தை கொடுப்பவர்கள் பிரியமானவர்களே இன்றைய நாளில் குருத்தோலைகளை கையில் ஏந்து கொண்டு இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்க நாம் வந்துள்ளோம் தான் படைத்த மக்களை அன்பு செய்த காரணத்திற்காக இருந்தும் இயேசு அனைத்தையும் தாங்கிக் கொண்டார் இன்றைய முதல் வாசகத்திலே அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை நான் அவமானம் அடையேன் என்கின்றார் காரணம் யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே தன் நண்பர் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் ஆண்டவர் இயேசு இன்று நம்மோடு இருப்பவர்களை நாம் அன்பு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான கொடுத்து அவர்களை மகிழ்விக்கின்றோம் ஆனால் இயேசு தன்னுடைய மக்களை அன்பு செய்தார் அதற்காக மக்கள் கொடுத்த பரிசு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கின்றது முதலாவதாக இயேசுவை அன்பு செய்ததற்காக மக்கள் கொடுத்த பரிசு கழுதை பிரியமானவர்களே சாதாரணமாக அரசர்கள் தேரியில பயணம் செய்வார்கள் படை வீரர்கள் கூட குதிரையில் பயணம் செய்வார்கள் ஆனால் சீடர்களும் மக்களும் இயேசுவை மெசியா என்றனர் யூதர்களின் அரசர் என்றனர் ஆனால் இந்த அரசருக்கும் மெஸ்ஸியாவுக்கும் அவர்கள் கொடுத்த துன்பத்தின் பரிசு அவமானமாக கருதப்படும் கழுதை தான் ஏன் கழுதைக்கு பதிலாக குதிரைகளை பயன்படுத்துவோமே என்று ஒரு சீடர்கள் கூட பேசவில்லையே இயேசு சீடர்களை அன்பு செய்தார் ஆனால் சீடர்களோ தங்களுள் யார் பெரியவன் என்று வாதிட்டனர் இடதுபுறமும் வலதுபுறமும் யார் அமருவது என்று பட்டிமன்றம் நடத்தினர் பரிந்து பேச தன்னுடைய தாயை கூட அழைத்து வந்தனர் ஆனால் என்னுடைய அரசருக்கு என்னுடைய மெஸ்ஸியாவிற்கு ஏன் இந்த கழுதை பயணம் என்று ஒருவர் கூட பேசவில்லை இரண்டாவதாக மக்கள் கொடுத்த பரிசு நம்பிக்கை துரோகம் பிரியமானவர்களே இயேசு தான் வாழ்ந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என நினைத்து பனிரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சீடராக அவர் மாற்றுகின்றார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்கள் நடுவே மூன்று வருடம் இருந்து அவர்களின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்கின்றார் தன்னுடைய சீடர்களை முழுமையாக நம்பி தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் இயேசுவின் கூட்டத்தில் நிதியமைச்சராக இருந்த தர்மயுத்த தலைவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடு கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இயேசுவே அவனுக்கு அறிவுறுத்துகின்றார் நெற்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து பார்க்கின்ற பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் அதுவும் என்னுடன் பந்தியிலே பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்கின்றார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாமல் இருந்த அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார் ஆக இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தன்னை காட்டிக் கொடுக்கிற போகிறாய் என்று சொன்ன பின்பும் கூட பணம் என்ற போதை யூதாசின் கண்களை மறைத்து விட்டது எனவே நட்பிற்கு துரோகம் அறிவிக்கின்றான் யூதாசு இயேசுவை அன்பு செய்யவில்லை மாறாக அவரால் வரும் பணத்தையும் புகழையும் மட்டுமே அன்பு செய்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து இன்றும் நம்முடைய சமுதாயத்திலே அப்படித்தானே நடந்து வருகின்றது பணத்திற்காக அனைத்தையும் விலைபேசு மக்கள் அதிகம் உள்ளனர்

குறிப்பாக கண் பார்வை சரியாக தெரியாத காரணத்தினால் மசாலா பொருட்களை அவ்வப்போது மாறி மாறி போட்டு சமையல் செய்து விடுவார் இதனாலேயே வீட்டில் அவ்வப்போது சண்டைகள் ஆரம்பமாகும் இந்த செயலானது மனைவிக்கு பிடிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் இந்த மனைவி எரிச்சல் அடைவார் ஒரு நாள் அந்த தாய் பாத்ரூமில் இருந்து தவறி விழுந்து மற்றொரு காலையும் உடைத்து கொண்டார் அந்த மாதம் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகி போனது இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அனைத்து வேலைகளையும் மனைவிதான் செய்ய வேண்டும் ஒரு நாள் தன்னுடைய கணவனை அழைத்து நாம் இருவரும் சம்பாதிக்கும் பணம் உங்களது தாயினுடைய மருத்துவ செலவிற்கே போய்விடுகின்றது இப்படியே சென்றால் நமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஒன்றுமே இருக்காது உம் தாயாரால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது உங்கள் தாய் இப்படி இருப்பதனால் நாம் எங்கும் தனியாக ஒரு இடத்திற்கோ சுற்றுலாவிற்கோ சுப நிகழ்ச்சிகளுக்கோ என்றும் சென்று வர முடிவதில்லை ஒவ்வொரு நாளும் அவரை குளிப்பாட்டி விடுவதற்கு நான் என்ன வேலைக்காரியாம் நமது குடும்பத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய சுமை எனவே ஒன்று உன்னுடைய தாயை அழைத்து கொண்டு போய் முதியோர் இடத்தில் விடுங்கள் அல்லது யாருக்கும் தெரியாத இடத்தில் அவரை விட்டுவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி மனைவி கரராக தன்னுடைய ம தன்னுடைய கணவரிடத்தில் பேசுகின்றார் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டுமா அல்லது உங்கள் அம்மா இருக்க வேண்டுமா என்று மாலைக்குள்ளே முடிவெடுங்கள் என்று சொல்லி மனைவி கொல் மனைவி சொல்லுகின்றாள் கணவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை முதியோர் இல்லத்தில் சேர்த்தால் மீண்டும் மாதம் மாதம் சென்று தன்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் அவருடைய மருத்துவ செலவை தான்மை ஏற்க வேண்டும் என நினைத்து தன்னுடைய தாயால் மீண்டும் நமக்கு தொல்லைதான் என்று நினைத்து தன்னுடைய தாயை காரில் ஏற்றுகின்றான் ஏற்றிவிட்டு திருச்சி பேருந்து நிலையத்திலே தன்னுடைய தாயை அங்கு இறக்கி விடுகின்றான் இறக்கி விட்டுவிட்டு நான் தண்ணீர் பாட்டில் வாங்கி வருகிறேன் அம்மா இங்கு காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் தண்ணீர் வாங்க அங்கு செல்லுகின்றான் போனவன் போனவன் தான் திரும்பி வரவே கிடையாது எனவே அங்கிருந்த அந்த பேருந்து நிலையத்தில் இருந்த அந்த மக்கள் இந்த தாயை அழைத்து கொண்டு அருகில் உள்ள உள்ளத்திற்கு சேர்த்து விட்டனர் அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய சாகக்கூடிய தருவாயில் சொன்ன வார்த்தைகள் சாமி எனது பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் கூட எனக்கு என் மீது அன்பு கிடையாது அன்பு இருந்திருந்தால் இன்று அவர்கள் என்னை அனாதை பணமாக அடக்கம் செய்ய மாட்டார்கள் தயவு செய்து உங்களை எனது மகனாக பேரனாக நினைத்து கேட்கின்றேன் நான் இறக்கும் பொழுது எனக்காக திருப்பலி வைப்பீர்களா எனக்காக ஜபிப்பீர்களா என்று கண்ணீர் மல்க கூறினார் பிரியமானவர்களே கணவன் தன்னுடைய தாயை முழுமையாக அன்பு செய்தான் ஆனால் அன்பை எடை போட்டு பார்த்தானோ தாயா தாரமா பணமா பாசமா என்று ஆரம்பித்தானோ அப்பொழுது அன்பு அங்கு செத்துவிட்டது அதை போலவே மனைவியும் தன்னுடைய அன்பு செய்தவள் வயதான காலத்திலே தனது தாயை குளிப்பாட்டி தாய்க்கு வேண்டி அனைத்தையும் செய்ய ஆசைப்படுபவள் ஆனால் இங்கு இவரை மாமியார் என்று பார்க்காமல் தன்னுடைய தாய் என்று நினைத்திருந்தால் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியே வெளியேற சொல்லியிருக்க பிரியமானவர்களே உண்மையான அன்பு பொறுமை உள்ளது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது எனவே இன்று நான் அன்பு செய்பவனா அல்லது அன்பு செய்ய மறுப்பவனா காரணம் அன்பு செய்பவர்கள் நிச்சயம் துன்பப்படுவார்கள் ஆனால் அன்பு செய்ய மறுப்பவர்களோ மற்றவர்கள் மீது துன்பத்தை வருவிப்பார்கள் பிரியமானவர்களே இயேசு தான் குற்றமற்றவன் என தெரிந்தும் சிலுவை சாவு என்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சீடர்கள் நிச்சயம் தன்னோடு இருப்பார்கள் தனக்காக வாதாடுவார்கள் என்று நினைத்த இயேசுவை தனியே விட்டுவிட்டனர் கூட்டம் கூட்டமாக இயேசுவை சூழ்ந்து குணம் பெற்ற மக்கள் இன்று இயேசுவின் மீது குற்றப்பழி சுமத்தி இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிடுகின்றனர் இப்படி இயேசு துன்பங்களை தாங்கிக் கொள்ள காரணம் அவர் மக்களை அன்பு செய்தது மட்டும்தான் பிரியமானவர்களே இன்று நீங்களும் நானும் அன்பு செய்பவர்களா அன்பு செய்பவர்கள் என்று சொன்னால் நீங்கள் அனுபவிக்கும் துன்பமும் வேதனையும் சரியானதுதான் உதாரணமாக இந்த குடும்பத்திற்காக நான் இவ்வளவு கஷ்டப்படணும் என்று நினைத்தால் உங்களிடத்தில் அன்பு இல்லை என்ற அர்த்தம் அதற்கு மாறாக என்னுடைய குடும்பத்திற்காக கஷ்டப்படுவது இருக்கின்ற சுகமே தனி என்று எப்பொழுது ஒருவன் நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் அன்பு செய்பவன் ஆகின்றான் ஆக அவனுடைய அன்பும் உண்மையான அன்பாகும் உண்மையிலே அன்பு செய்பவர்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்பவர்கள் ஆனால் அன்பு செய்ய மறுப்பவர்களோ மற்றவர்கள் மீது துன்பத்தை வருவிப்பவர்கள் இன்று நான் அன்பு செய்பவனா அல்லது அன்பு செய்ய மறுப்பவனா துன்பங்களை தாங்கிக் கொள்பவனா துன்பங்களை வருவிப்பவனா பிரியமானவர்களே குரு குறிப்பாக குருத்துவ இந்த குருத்து ஞார் என்று ஒரு நிமிடம் அன்வரையும் கனைவரும் கண்களை மூடுவோம் கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருத்தோலைகளை கையிலே பிடித்தவர்களாய் ஆண்டவருக்கு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லக்கூடிய தருணத்தில் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தவும் அவரை அன்பு செய்கின்ற தருணத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவு ஓட்டங்களை அன்பு செய்ய கடவுள் நம்மை அழைக்கின்றார் அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் அன்பிற்காக எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி ஜெபிப்போம் கடவுள் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்